हेलो फ्रेंड्स एप्डी இருக்கீங்க வெல்கம் டு வடஜாஸ் டேஸ்டி கிச்சன் இன்னைக்கு என்னோட கிச்சன்ல ரொம்ப ரொம்ப சத்தான முருங்கக்கீரை பொரியல் பண்ணிருக்கங்க கிட்டத்தட்ட அந்த முருங்கக்கீரை வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க அந்த முருங்கக்கீரையில இரும்பு சத்து கால்சியம் சத்து நார் சத்து நிறைய இருக்குங்க முருங்கக்கீரையில அது மாதிரி நான் இதல வந்து வேர்க்கடலையும் சேர்த்திருக்கேன் வேர்க்கடலையில நிறைய நன்மைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதுலயும் சத்துக்கள் நிறைய இருக்கு கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் சத்தெல்லாம் இருக்கு இப்போ நம்ம சேர்த்திருக்க தேங்காய் துருவலயும் சத்துக்கள் நிறைய இருக்குங்க அப்புறம் பூண்டு சேர்த்திருக்கேன் பூண்டுலயும் எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ இதுல இருக்க எல்லாமே வந்து நல்ல ஒரு சத்துக்கள் நிறைந்த ஒரு கீரை பொரியல்ங்க இந்த கீரை பொரியல் நான் எப்படி செஞ்சதை உங்களுக்கு சொல்லி தரேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முருங்கக்கீரை பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் முருங்கக்கீரை ஒரு பச்சை மிளகாய் நீர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு உப்பு தேவைக்கேற்ப காஞ்ச மிளகாய் 3 ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு எண்ணெய் தேவையான அளவு பூண்டு 4 பல்லு தேங்காய் துருவல் 3 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை 3 ஸ்பூன் பெரிய வெங்காயம் 1 சிறிதாக நறுக்கியது நாங்க வந்து இங்க வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கங்க அதோட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன் இத வந்து கொரகொரன்னு ஒரு பவுடர் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்தறலாம் இது பாருங்க இந்த மாதிரி கொரகொரன்னு 1 2 மா அரைச்சிருக்கேன் வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாயையும் இதோட நான் தோலோட 4 பல்லு பூண்டு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு சுத்து சுத்திக்கலாம் பாருங்க வேர்க்கடலை காஞ்ச மிளகாய் பூண்டு மூணுமே வந்து இந்த மாதிரி சுத்தி எடுத்துட்டு வந்துட்டேன் இது தனியா இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து கீரை பொரியல் பண்ண ஆரம்பிச்சிரலாம் स्टवल कड़ा वैसे एन ऊतिक्रेन का कड़ग सेक उल्त सेक கடலை பருப்புங்க இதோட காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கறேன் பச்சை மிளகாய் இதையும் ஒன்னு சேர்த்துக்கறேன் ஒரு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன் உளுத்தம்பருப்பு கடலை பருப்புலாம் நல்லா கலந்துருச்சு இதோட வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதோட வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கிடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுப்பா இதோட முருங்கக்கீரை சேர்த்துக்கலாம் பாருங்க முருங்கக்கீரை வந்து நல்லா உருவி கழுவி வச்சிருக்கேன் இது வந்து சின்ன சின்ன காம்பெல்லாம் இருக்கு அதோட போடுங்க காம்போட சாப்பிடுறது நல்லது வெறும் இலை மட்டும் சாப்பிடாதீங்க காம்பளியோ சத்து நிறைய இருக்குதுமா அந்த காம்ப மட்டும் கிள்ளி சூப் வச்சு குடிக்கலாம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு கீரையை வந்து நல்ல அந்த வெங்காயத்துல நல்ல வதக்கி விடுங்க நல்ல இளங்கீரையா கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க கீரையை வந்து நல்ல வதக்கியாச்சு இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கறேன் நான் ஒரு அரை ஸ்பூன் தான் உப்பு போடுறேன் இல்ல கீரைக்குலாம் உப்பு பார்த்து போடணும்
உப்பு ஜாஸ்தியா போட்டா அது கீழே இருக்க சத்துலாம் நமக்கு தேராது. முருங்கீரை வந்து ஒரு தடவை வேக வச்சிட்டு அதுக்கு அப்புறம் தாளிப்பாங்க. அது மாதிரியே பண்ணலாம், இப்படியும் பண்ணுங்க. இல்ல வேக வச்சி எடுத்துட்டு தாளிச்சோம்னா அந்த கீரை உள்ள சத்துக்கெல்லாம் அந்த தண்ணியிலே போய்டும். அதை விட நீங்க இந்த மாதிரி டைரக்டா பண்ணினா அந்த சத்துக்கெல்லாம் அப்படியே இருக்கும். உப்பு சேர்த்து நல்லா கலவியாச்சு. ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கிறேங்க. லைட்டா தண்ணி தெளிக்கணும். தெளிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகுது கீரை. பாருங்க கீரை வந்து நல்லா வெந்து வருது. கீரையெல்லாம் வந்து எப்பவுமே ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, அதுல இருக்க சத்தெல்லாம் போயிடும். கலரும் மாறக்கூடாது, கீரையில இருக்க கலரும். பாருங்க நம்ம முருங்கீரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்க அந்த கலரும் அப்படியே இருக்கு, டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க முருங்கீரை பொரியல். இப்ப நம்ம முருங்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப இதோட இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இது ஆறட்டும். ஆறினோடனே நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலை இந்த சூட்டோட போட்டோம்னா ஒரு மாதிரி இலிலுன்னு ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிடும். இதை கொஞ்சம் ஆற விட்டு நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அதுக்காக கீரை கொஞ்சம் ஆறிடுச்சு. இதோட நான் அரைச்சி வச்சிருக்கேன் வேர்க்கடலை, காஞ்ச மிளகா அந்த பவுடர் இதை சேர்த்துக்கிறேன். ஒரு கலர் கலவிடுங்க. தேங்காய் பூ எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நம்மளுடைய முருங்கீரை பொரியல் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பாக்கிறதுக்கே எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க கீரை வந்து எப்படி இருக்கு பாருங்க. பொரியல் இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பூண்டெல்லாம் போட்டிருக்கனால நல்லா மணமா வாசனையாகவும் இருக்குங்க கீரை. கிட்டத்தட்ட இதுல எல்லா சத்துமே இதில் இருக்குங்க இந்த கீரை பொரியல்ல. இதை வந்து நீங்க காரக்குழம்போட வச்சு சாப்பிடலாம். சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா வாரத்துல ரெண்டு நாளாவது முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.